Hello friends, welcome to Star Online channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் இ ஃபில்லிங் வெப்சைட்ல நம்ம PAN கார்டு அப்ளை பண்ணியிருந்தா அதாவது EPAN கார்டு அப்ளை பண்ணியிருந்தா நமக்கு அந்த PAN கார்டு வந்து வீட்டுக்கு வராது. அதுல நமக்கு PDF ஃபைல வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு தேவைன்னா அந்த PDF ஃபைல டவுன்லோட் பண்ணி நம்ம பிளாஸ்டிக் கார்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து நமக்கு பிசிக்கல் PAN கார்டு வந்து வீட்டுக்கு வர மாதிரி ஆன்லைன்ல அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அது நம்ம தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த PAN கார்டுக்கு வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சொல்லியிருந்தது அந்த பிசிக்கல் PAN கார்டு வீட்டுக்கு வரதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அந்த இ ஃபில்லிங் வெப்சைட்டில் அப்ளை பண்ண இ PAN கார்டை எப்படி வந்து பிசிக்கல் PAN கார்டாக வீட்டுக்கு வர வைக்கிறது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சுவாரஸ்யமான வீடியோஸில் அவங்க கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட சர்ச் பாரில் NSDL PAN கார்டு அப்ளை அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். NSDL PAN கார்டு அப்ளை அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் PAN அப்ளிகேஷன் NSDL அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டதும் அதில் வந்து ஆன்லைன் PAN அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்ட்டு இருக்கும், ரெஜிஸ்டர்ட் யூசர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டைப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து நியூ PAN இந்தியன் சிட்டிசன், நியூ PAN ஃபாரின் சிட்டிசன் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மூணாவது ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் கரெக்ஷன் இன் எக்ஸிஸ்டிங் PAN டேட்டா ரீப்ரிண்ட் ஆஃப் PAN கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் மூணாவது ஆப்ஷனாக இருக்க ரீப்ரிண்ட் ஆஃப் PAN கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இண்டிவிஜுவல் அசோசியேஷன் அப்படின்றோம், நம்ம இண்டிவிஜுவல் தான். ஸோ இண்டிவிஜுவல் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் அப்படின்னு இருக்கும். அந்த டைட்டிலில் நீங்கள் வந்து ஸ்ரீயா, ஸ்ரீமதியா, குமாரியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸ்ரீனா திரு, ஸ்ரீமதினா திருமதி, குமாரினா கல்யாணம் ஆகாதவங்க. ஸோ அது எதுவோ அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேம் கொடுக்கணும். நேம் ஃபஸ்ட் நேம், இதில் லாஸ்ட் நேம், ஃபஸ்ட் நேம், மிடில் நேம் இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு PAN கார்டில் எந்த நேமில் இருக்கோ, அதாவது நீங்கள் PAN கார்டு இ PAN கார்டு அப்ளை பண்ணி அதில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அதில் என்ன நேம் இருக்கோ அதே கொடுங்க. ஃபஸ்ட் நேம் மட்டும் இருந்ததுன்னா ஃபஸ்ட் நேம் மட்டுமே கொடுங்க. சாரி, ஃபஸ்ட் நேம் இருந்தால் ஃபஸ்ட் நேம் மட்டுமே கொடுங்க, லாஸ்ட் நேம் மிடில் நேம் வந்து கொடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தும் அதே மாதிரி தான், உங்களோட ஆதார் கார்டில் இருக்க அதே டேட் ஆஃப் பர்த்தை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இமெயில் ஐடி என்டர் பண்ணுங்கள். இமெயில் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியா இது எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு அதுக்கு கீழே PAN நம்பர் அப்படின்னு இருக்கும், இதில் உங்களோட PAN நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பை சப்மிட்டிங் அப்படிங்கிற ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப்சா, ஒரு பாக்ஸில் வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. இந்த பாக்ஸில் கொடுத்துருக்க கேப்சாவை இந்த பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், இந்த சப்மிட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் PAN அப்ளிகேஷன் அப்படின்ட்டு வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் நம்பர் வந்துருக்கும், இந்த டோக்கன் நம்பரை குறித்து வச்சுக்கோங்க. டோக்கன் நம்பரை குறித்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து உங்களுக்கு கடைசியில் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த டோக்கன் நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ வித் PAN அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்கள் ஓப்பன் ஆகும், ஆன்லைன் PAN அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வரும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு 4 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். கைட்லைன்ஸ், பர்சனல் டீடைல்ஸ், காண்டாக்ட் அண்ட் அதர் டீடைல்ஸ், டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற 4 ஸ்டெப்பை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை சப்மிட் டிஜிட்டலி த்ரூ இகேஒய்சி அண்ட் இ சைன் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனே வந்து செலக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதுவே இருக்கட்டும், அதை அப்படியே விட்டுக்கோங்க. அது அப்படியே விட்டதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நமக்கு வெதர் ஃபிசிக்கல் PAN கார்டு இஸ் ரெக்கவர்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நமக்கு ஃபிசிக்கல் PAN கார்டு வேணும். ஸோ அதில் ஃபஸ்ட் இருக்க எஸ் அப்படின்னு இருக்கும், ஃபீஸ் அப்ளிகபிள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நமக்கு எவ்வளோ இதுக்கு வந்து ஃபீஸ் வரும் அப்படின்னு சார்ஜ் வரும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ அதில் அப்படியே விட்டுருங்க, அதே விட்டுருங்க. ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட PAN கார்டு நம்பர் இருக்கும். ஸோ அது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதையும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், இந்த பாக்ஸில் ஆதார்
உங்களோட ஆதார் நம்பரோட லாஸ்ட் 4 digit இதில் வந்து நீங்கள் இந்த பாக்ஸில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை அக்ரி ஃபோட்டோகிராஃப் அவல் ஆதார் கார்டு பிரிண்டட் வித் ஆன் தி பேன் கார்டு அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு எஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அதாவது நம்ம ஃபோட்டோ ஆதார் கார்டில் இருக்க அதே ஃபோட்டோவே வந்து இந்த பேன் கார்டுக்கும் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ எஸ் செலக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நேம் அஸ் பர் ஆதார் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் எதுவுமே என்டர் பண்ண வேண்டாம், அதை அப்படியே விட்டுருங்க. விட்டு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் அப்படின்ட்டு வரும். ஸோ அதில் வந்து உங்களோட நேம் எல்லாமே அதிலேயே இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே அதிலேயே வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜெண்டார் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஜெண்டாரில் வந்து நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க, ஃபாதர்ஸ் நேம் அப்படின்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட் நேம் ஃபாதர்ஸ் நேம் வந்து ஒரே நேமாக தான் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் லாஸ்ட் நேமில் கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டு நேமாக வருது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேமை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மதர்ஸ் நேம் கேட்டிருப்பாங்க, இது ஆப்ஷனல் தான். ஸோ தேவைன்னா கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு கீழே பேரண்ட்ஸ் நேம் டு பி பிரிண்டட் ஆன் தி பேன் கார்டு அப்படின்னு வரும். ஸோ உங்களோட ஃபாதர் நேம் வந்து பேன் கார்டில் வரணுமா இல்லை மதர் நேம் வந்து பேன் கார்டில் வரணுமா அப்படிங்கிறது கீழே கேட்டிருப்பாங்க. ஸோ அது ஏதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம், அதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி விட்டுருங்க. ஸ்க்ரோல் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே கண்ட்ரி கோட் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் மட்டும் உங்களோட கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அந்த கண்ட்ரி கோட் அப்படிங்கிற இருக்க இடத்துல வந்து இந்தியா 91 அப்படின்னு வரும். ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது மென்ஷன் அதர் பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்ததும் அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது ரெண்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது காண்டாக்ட் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வரும். ஸோ அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எதையுமே நீங்கள் கொடுக்க வேண்டாம். இதில் ப்ரூஃப் ஆஃப் பேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு அதில் காப்பி ஆஃப் பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதில் செலக்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் டாப்பில் உங்களோட நேம் வந்துடும். அதுக்கப்புறம் ஐ வி ஹாவ் என்க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் 1 அப்படின்றத கொடுத்துக்கோங்க. 1 அப்படிங்கிறத என்டர் பண்ணிவிட்டு கீழே பிளேஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்கள் பிளேஸை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸில் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், இந்த சப்மிட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம எல்லா 4 ஸ்டெப்புமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் 1 by 1 வரும். ஃபஸ்ட்டு டாப்பில் பேன் நம்பர் இருக்கும், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்டர் ஆதார் ஃபஸ்ட் 8 digits அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட ஆதார் நம்பரோட ஃபஸ்ட் 8 digit அதாவது 8 நம்பரை வந்து நீங்கள் இதில் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் ஆதாரில் இப்போ ஃபில்அப் பண்ண எல்லா டீட்டெயிலுமே 1 by 1 இருக்கும், எல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட் வந்ததுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதில் வந்தது ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்னா வந்து பக்கத்தில் எடிட் ஆப்ஷன் இருக்கும், இந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொசீட் கொடுத்த அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் மோட் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டு வாங்குறதுக்கு பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்க இந்த ஆன்லைன் பேமெண்ட் த்ரூ பேடிஎம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் நம்ம எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது கீழே வரும். 106.90 rupees வந்து நம்ம பே பண்ணணும் அப்படிங்கிறது வரும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு ஐ அக்ரி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதுக்கு கீழே பே கன்ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்கும், இந்த பே கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பே கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டதும் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான பேஜ் வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம், கிரெடிட் கார்டு, யூபிஐ, அதாவது யூபிஐனா கூகுள் பே, ஃபோன்பே, இந்த மாதிரி
ஆப் மூலமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து நெட் பேங்கிங் மூலம் தான் பேமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நெட் பேங்கிங் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெட் பேங்கிங்னா உங்களுக்கு எந்த பேங்க் அப்படிங்கிறத கேட்கும், அந்த பேங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பக்கத்திலே பே 106.90 அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நெட் பேங்கிங் செலக்ட் பண்ணியிருந்தால் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்து கேட்கும். ஸோ நான் எஸ்பிஐ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இப்போ பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸோ பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேக் கொடுத்துடக்கூடாது, அதுவாக ரீடைரக்ட் ஆகி அந்த பேஜுக்கு வந்து வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணணும், எக்காரணத்தை கொண்டு ரிஃப்ரெஷ் பண்ணவோ இல்லை பேக் வரவோ கூடாது, பேமெண்ட் வந்து நம்ம ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகி அதுவே வந்துடும். நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா திரும்ப வந்து அதோட பேஜுக்கு வந்து ரிட்டன் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் வரும், கீழே பேமெண்ட் ரெசிப்ட் சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் கீழே இருக்கும். கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், இந்த கண்டினியூ ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆதார் அத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ டோக்கன் நம்பர், உங்களோட நேமு, ஜென்டார், உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. டீ கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ அதன்டிகேட் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதில் கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடக்கூடாது, ஃபஸ்ட்டு இருக்க அதன்டிகேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த அதன்டிகேட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த அதன்டிகேட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் இகேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கீழே ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும், இந்த ஆப்ஷன் பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்மிட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகலை அப்படின்னா வந்து பக்கத்தில் ரீஜென்ரேட் ஓடிபி அப்படின்ட்டு இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோடய ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுக்குறேன். நீங்கள் ஓடிபியை கொடுத்து கண்டினியூ கொடுத்ததும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் இ சைன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த கண்டினியூ வித் இ சைன் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ வித் இ சைன், அதாவது இ சைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணதும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கும், ஐ ஹியர் பை அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆதார் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபுல் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சென்ட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற எந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் தேங்க்யூ ஃபார் யூசிங் ஆன்லைன் ஃபெசிலிட்டி ஃபார் பேன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இதில் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து நமக்கு அதை பேன் கார்டோட பிடிஎஃப் ஃபைல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாஸ்வேர்டு, அதை பாஸ்வேர்டு போட்டிருப்பாங்க இந்த பிடிஎஃப் ஃபைல் நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு. பாஸ்வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதோட பாஸ்வேர்டாக இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 10 டேஸ்க்கு உள்ளாடி ஃபிசிக்கல் பேன் கார்டு வந்து உங்களோட வீட்டுக்கே வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, ஃபுல்லாக வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம இ பேன் கார்டு அப்ளை பண்ண எப்படி வந்து ஃபிசிக்கல் பேன் கார்டாக வாங்குறது அப்படிங்கிற தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்க நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.